ஹாய், ஹலோ, வெல்கம் டு அர்ச்சனா தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமில் இருக்கக்கூடிய ஆன்சர் கீ. இதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபுல் ஆன்சர் கீ இதில் இருக்குது. ஸோ எப்படிலாம் நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிருக்கீங்க. வாங்க ஆன்சருக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலவுள் தெரிய, இதில் வந்து ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உள்ளான் பறவை, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாலல் விளையாட்டு, தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆலப்புழை, நாலு வந்து பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார், அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஓலை. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் வந்து நூல் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓலை குறிப்பு இந்த புத்தகம் பக்க எண் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய புக்கி இன்சைட் கொஸ்டின். கற்றலுக்கு உதவும் ஏட்டு கற்றைகளை ஏடு, சுவடி, பத்தகம், பணுவல், நூல் என பல பெயரிட்டு அழைத்தனர். முன் மூன்றும் ஓலைக்கற்றையையும் பின்னிரண்டும் முற்பொருளையும் சிறப்பாக குறித்தன. புத்தக பக்க எண்ணில் வந்து 93வது பக்கத்தில் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியாலை, செவன்த் ஒன்று பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று, எயித் ஒன் மாமுன்னேர், நைன்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கடல் பிளஸ் அலை உயிர் பிளஸ் மெய், டென்த் வந்து பார்த்தீங்கன்னா மாலுமி, லெவன்த் வந்து பார்த்தீங்கன்னா நற்றை நட்ராஜ், டுவெல்த் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு கல்வி, தேர்ட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, ஃபோர்டீன் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல். நெக்ஸ்ட்டு பகுதி ரெண்டு, டூ மார்க் கொஸ்டின். தமிழர்கள் புகழ் பலி ஆகியவற்றை புறநானூறு கூறுவன என்னென்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னகரம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் பொறையும் உனைப்போல் யாருக்குள்ள இவடி குறிப்பிடுவது. 18வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தவை. இது எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு ரெண்டு உரைநடையில் இருக்கக்கூடிய டூ மார்க் பாருங்க. இந்த வீடியோவுக்கான PDF லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணி வச்சு உங்களுடைய ஆன்சரை நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். பாருங்க, தொழு உரம் இது வந்து பார்த்தீங்கன்னா புக் இன்சைட் கொஸ்டின் தான், ஆனால் ரொம்ப எளிமை தான், கண்டிப்பாக எல்லாம் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் இருக்கக்கூடிய டூ மார்க், 7 2 14, இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள், கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படிங்கிறது கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உயிரீர் மெய்யீர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி. ஃபஸ்ட்டு தண்டுடை, தண்டு குட்டல் உடை, உயிர்வின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. நெக்ஸ்ட்டு புவியாட்சி, புவி குட்டலாட்சி, இஇஐ வழி எவ்வும் என்ற விதிப்படி எகர உடம்புடுமை வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை. இந்த மாதிரி எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டூ மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுரை ஓமம் இறைச்சி. அதுக்கடுத்து மெய்ப்பு திருத்த குறியீடு பாருங்க. அதுக்கடுத்து ஒன்றனுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் தருக. மலிந்து மலி குட்டல் இத்து பிராக்கெட்டில் இந்து குட்டல் இத்து குட்டல் ஊ மலி பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்த காலநிலை ஊ வினையச்ச விகுதி. அணிந்தேன் அணி குட்டல் இத்து பிராக்கெட்டில் இந்து குட்டல் இத்து குட்டல் ஏன் அணிப்பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. அதுக்கப்புறம் சொல்லை திருத்தும் சேர்த்தும் தொடரமைக்க வைகை. சைவருக்கும் சமணருக்கும் இடையே வைகை நதியில் புனல்வாதம் நிகழ்ந்தது. அதே சொல்லை பிரிக்கலாம் வை கை. வை கை என்றவுடன் ஒருவர் கை மீது ஒருவர் கை வைத்து ஒற்றுமையுடன் இனி வாழ்வதாய் உறுதி பூண்டனர். பொருத்தமான விடை இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். நெக்ஸ்ட் மயங்குளி சொற்களை ஒரே தொழில் அமைத்தெழுதுக. பொறி பொறி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொறி பொறிக்கும் போது தீப்பொறி பட்டு காயம் ஏற்பட்டது. தீப்பொறி பொருத்தமான விடை இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். 29 தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி இரண்டு சொற்றொடர்களாக்குக. தெற்கிலிருந்து வீசுவதால் தென்றல் எனப்படுகிறது. நிலவு மனதை மகிழ்விக்கும். அதுக்கப்புறம் வள்ளினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போலவே பெண்களும் அரசு பணியை பெற வேண்டும். ஆண்களை இப்பு வரும் அரசு இப்பு வரும் பணியை இப்பு வரும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் மார்க் கொஸ்டின் பாருங்க. ஓகே, அதுக்கடுத்து அணி வேற்றுமை அணி, அதுக்கப்புறம் உருவக அணி, அதுக்கப்புறம் மெய்ப்பு திருத்தம் பண்ண வேண்டிய நாளிதழ் பாருங்க.
கவிதை கேட்டிருக்காங்க. புதிரலுக்கான விடை, ஃபர்ஸ்ட் எலியும் நுழையும், எலியரசி கையும் நுழையும், வலை அடிக்கவும் செய்யலாம், கோடைக்கு கூட முடிக்கலாம் கம்பு, அறிவின் பெயரும் அதுதான், அம்புலி அம்புலியின் பெயரும் அதுவே தான் மதி, பூவின் உறுப்பும் நானே, புன்னகையின் பிறப்பிடும் நானே. இதழ் டிரான்ஸ்லேஷன் பார்த்துக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், நாளுக்குமே இருக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கான PDF லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.